ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் வருஷப்பிறப்புக்கு நம்ம ஜென்ரலாக சக்கரை பொங்கல் எல்லாம் பாயசம்ன்ற மாதிரி நம்ம செய்வோம். இந்த ஒரு வாட்டி நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேசரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் பண்ண போகிற கேசரி வந்து ஜவ்வரிசியில் நான் இன்றைக்கி கேசரி செய்ய போகிறேன். இந்த மாதிரி சின்ன ஜவ்வரிசி எடுத்துக்க போகிறேன். நான் கடைகளில் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் இப்போ இந்த சின்ன ஜவ்வரிசி அவைலபிளாக இருக்குது. நல்லா அந்த ஜவ்வரிசி வந்து நான் ஒரு கப் போல் எடுத்திருக்கேன். அதை வந்து ரெண்டு மூணு வாட்டி தண்ணியில் நல்லா வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிட்டக்கப்புறம் அதை மினிமம் 2 hours போல் நம்ம ஊற வைக்கணும். அப்போ தான் நமக்கு ஜவ்வரிசி வந்து டெக்ஸ்சர் ரொம்பவே நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 hours போல் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் ஜவ்வரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு கப் போல் நான் வந்து சுகர் எடுத்திருக்கேன். சுகரை நான் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கூடவே ஃப்ளேவருக்காக ஏலக்காய், முந்திரி பருப்பு, அப்புறம் கொஞ்சமாக நெய் நான் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஜவ்வரிசியை நல்லா நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இதே ரெசிபியை நீங்கள் பெரிய ஜவ்வரிசியில் கூட செய்யலாம். பட் சின்ன ஜவ்வரிசியில் செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. எல்லா பொருட்களையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சோம். நம்ம வந்து அடுப்பை பற்ற வைக்கலாம். ஸோ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு 2 teaspoons போல் நம்ம நெய்யை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா நான் வந்து வறுத்துக்கிறேன். முந்திரி பருப்பு நல்லா செவக்க வறுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். அதே மிச்சம் இருக்க நெய்யில் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த சின்ன ஜவ்வரிசியை நம்ம இது கூட இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா கை விடாமல் கலருங்க. ஒரு மினிமம் இதுக்கு வந்து ஒரு 5 minutes போல் நீங்கள் நல்லா கலரணும். அப்போ தான் நல்லா வெந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம முதல்ல போட்டதுக்கும் இப்போக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். நல்லா ஜவ்வரிசி வெந்து வருது. அது வெந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, நல்ல ஒரு கிளாஸி டெக்ஸ்சர் வரும். ஸோ அப்படின்னா உங்களுக்கு வெந்துருச்சுன்ற மாதிரி அர்த்தம். ஸோ நல்லா இந்த மாதிரி கை விடாமல் ஒரு 5 minutes போல் நல்லா கிளறுங்க. இதை நம்ம வேக வச்சு கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் வேக வைக்கும்போது ரொம்ப குழஞ்சி போயிடும். ஸோ அதனால் நம்ம 2 hours போல் நல்லா ஊற வச்சுட்டு இந்த மாதிரி நல்ல சிம்லேயே ஒரு 5 minutes போல் நீங்கள் வறுத்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து அந்த ஜவ்வரிசி நல்லா வெந்து கொடுத்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு ஜவ்வரிசி. பாருங்கள், நல்லாவே வெந்துருச்சு ஜவ்வரிசி. கொஞ்சம் ஒரு வாட்டி எடுத்து நல்லா கையில் நீங்கள் வந்து நல்லா அழுத்தி பாருங்கள். வெந்துருச்சு அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் சர்க்கரை பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணால் ஜவ்வரிசி அதுக்கப்புறம் வேகாது. இப்போ நம்ம ஜவ்வரிசி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிட்டோம் அப்படிங்கிறனால நம்ம பொடி பண்ண சர்க்கரையை இதோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஃப்ளேவருக்கு ஏலக்காய் பொடி 1 teaspoon போல் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிம்லேயே இருக்கட்டும் கேஸை. சர்க்கரை நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். டைரெக்டாக நம்ம சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் குக்கிங் டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும்னால சர்க்கரை பவுடராக நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட விருப்பம் தான், நீங்கள் சர்க்கரை டைரெக்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பொடி பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஒரே டேஸ்ட்டில் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து சர்க்கரை வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த சர்க்கரை தண்ணியில் நம்மளோட ஜவ்வரிசி இன்னுமே நல்லா குக் ஆகும். சர்க்கரை நல்லா கரையிறதுக்கு மினிமம் ஒரு 3 to 4 minutes போல் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை நல்லாவே கரைஞ்சிருச்சு. நான் கலருக்காக yellow ஃபுட் கலர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்துச்சு அப்படின்னா குங்குமப்பூவை பாலில் நம்ம நல்லா ஊற வச்சுட்டு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஃபுட் கலர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்ன அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வருது. இது வந்து இன்னுமே வந்து நல்லா கெட்டி ஆகணும். சர்க்கரை நல்லா உங்களுக்கு வந்து கெட்டி ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த கேசரி பதம் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல சர்க்கரையும் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்க ஜவ்வரிசி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து எடுத்து வச்ச முந்திரி பருப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் திராட்சை கூட நீங்கள் வறுத்து ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். ஈவன் வெள்ளரிக்காய் விதை அப்படி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் கூடவே வந்து இப்போ 2 teaspoons போல் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வரைக்குமே நான் இந்த ரெசிபிக்கு ஒரு 4 teaspoons தான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். குறைவான நெய் தான் இதுக்கு தேவைப்படும். கடைசியாக நம்ம நெய் விட்டு இறக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம ஆட் பண்ண அந்த சர்க்கரை வந்து நல்லா கெட்டி ஆயிடுச்சு. ஜவ்வரிசியும் நல்லா குக்காகி வந்துருச்சு.
கலரே பாருங்கள் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. இது ரவா கேசரியோட ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம சக்கரையில் தான் செய்யணுங்கிறது கிடையாது. இந்த ஜவ்வரிசி கேசரியை வந்து நீங்கள் வந்து ஈவன் கருப்பட்டியில் செய்யலாம், இல்லைனா வெள்ளமாக கூட நீங்கள் ஆட் பண்ணி வெள்ளைப்பாக்கு மாதிரி எடுத்து கூட நம்ம செய்யலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக குக் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கேசரியை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட ஜவ்வரிசி கேசரி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ஆற வச்சோம் அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் லேஸாக வந்து இறுக ஆரம்பிக்கும், இன்னும் டைட் ஆகும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் ரொம்பவே சூப்பராக நம்மளோட ஜவ்வரிசி கேசரி சுட சுட கம்ம கம்மன்னு அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த தமிழ் நியூ இயருக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.